வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இது வேற ஐயப்பனோட போட்டா டைவர்ஷன் வேணாம். நன்றி. இல்லை, இன்றைக்கு அதிகாரிகளோடு ஒரு கலந்தாலோசனை கூட்டம், ஒருவர் ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற கூட்டம். குறிப்பாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிஎம்டி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பணிகள், அறிவிப்புகளிலே இடம்பெற்றிருக்கின்ற பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையிலே அந்த அறிவிப்புகளை துரிதப்படுத்துகின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதிகாரிகளும் சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கனவுகளை நினைவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எப்பொழுதும் போல் சிறப்பாக இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவும் செயல்படும். இதற்கு முன்பிருந்த மாண்புமிகு அமைச்சர் அருமையன் முத்துசாமி அவர்களும் 2 ஆண்டுகள் தொடர்ந்து அதில் பயணித்ததால் அவருடைய ஆலோசனைகளும் பெறப்பட்டு இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல் ஆலோசனையின் பேரில் சிறப்போடு செயல்படுவோம். நாளை காலை கேளம்பாக்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த புதிய பேருந்து நிலையத்தை பார்வையிடுவதற்கு துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய அபூர்வா அவர்களும், துறையினுடைய எம்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற மெம்பர் சகதி அவர்கள் அதுருள் மிஸ்ரா அவர்களும் செல்ல இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல்படி சிறப்போடு செய்வதற்கு அனைத்து வகையிலும் முயற்சிகளை மேற்கொள்வோம். கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னையிலே யார் அமைச்சர்களே இல்லையா? கடந்த ஆட்சியிலே சென்னையிலே அமைச்சர்களே இல்லையா? எதற்கு பணிகள் நடைபெறுகிறது திறப்போடு? சென்னையிலே அமைச்சர்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் சார்ந்த துறைகள் தான் ஒவ்வொரு அமைச்சரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழக முதல்வர்களை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அமைச்சர்கள் என்பவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் காட்டுகின்ற வழியை நோக்கி அவர் தீட்டுகின்ற திட்டங்களை செயல்படுத்த சிறப்பாக செயல்படுத்துவதற்கு உண்டான பணிகள் தான் அமைச்சருடைய பணி. மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய குறிக்கோள் அடிப்படை. தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒருவர் எப்படி மாண்புமிகு தமிழக முன்னாள் தமிழக முதல்வர் முத்தமிழ்த்தவர் நம்முடைய நெஞ்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், மாண்புமிகு கழகத் தலைவர் அவருடைய உழைப்பு 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 அதன் பெயர்தான் அன்பிற்கினிய தளபதி என்று குறிப்பிட்டாரோ, அதேபோல் உழைப்பு 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 அதனுடைய பெயர்தான் உதயந்தி ஸ்டாலின் என்று குறிப்பிட காலம் வருகின்ற வரையில் சிறப்போடு பணியாற்றுவார். தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை கோயில் குளங்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நல் வழிகாட்டுதல்படி முழுமையாக ஒரு 2 ஆண்டிற்குள் தூர்வாரப்படுவதோடு மட்டுமல்லாமல் செப்பனிடுகின்ற பணிகளும், அந்த குளத்தை சுற்றி மதில் சுவர் அமைக்கின்ற பணிகளும், குளத்திலே மழை ஏற்பட்டால் தண்ணீர் தேங்குகின்ற நிலையையும் உருவாக்குவதற்கு தொடர் முயற்சிகளை தொடர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வாரிசு இருப்பதால், திறமை இருப்பதால் அரசியலுக்கு வருகிறார்கள். வாரிசுகளிலிருந்து பலர் அரசியலை திணிக்க முயன்று தோல்வியுற்று நிற்பதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே திறமை இருப்பவர்கள் அரசியலிலே முடிசூட்டிக் கொள்வார்கள்.